வணக்கம். ஓகே, மீண்டும் பகவதி ஹர்பஸ்லேருந்து இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற வந்து பானலிங்கம், இந்த மாதிரி பானலிங்கம், சரிங்களா? ஓகே, பானலிங்கம் உங்களோட ருத்ராட்சா பீட்ஸு, ருத்ராட்சா பீட்ஸ் உங்களோட ருத்ராட்சம். ஓகே, அப்படியே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குன்றுமணி, இந்த கிறிஸ்டல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது நீங்கள் வந்து சுத்திப்படுத்தினது. ஸோ உங்களுக்கு கிளென்சிங் செஞ்ச பிறகு அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் வச்சுருக்கும் போது, பூஜை அறையில் இருக்கும் போது இந்த மாதிரி பொருள்கள்லாம் வந்து, ஓகே, இப்போ ஒரு ஃப்ராக்னன்ஸ் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். 100% இயற்கையாகவே மூலிகை சார்ந்தது இந்த ஃப்ராக்னன்ஸ். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பன்னீர். அதாவது இந்த ஃப்ராக்னன்ஸ் வந்து அல்கஹால் கிடையாது, சரிங்களா? ஸோ அல்கஹால் ஃப்ரீ இந்த ஃப்ராக்னன்ஸ் வந்து. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, கண்டிப்பாக மாதத்துக்கு ஒருத்தர அபிஷேகம் செய்கிறவங்க, வாரத்துக்கு ஒருத்தர அபிஷேகம் பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கவுங்க வசதியை பொறுத்திருக்கு. இந்த மாதிரி பானலிங்கம் வச்சுருக்கிறவங்க வந்து கடைசியாக இந்த மாதிரி இந்த ஃப்ராக்னன்ஸ் இந்த ஆயில் இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு சொட்டு தான். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அவ்வளோ வாசத்தை கொடுக்க வேண்டிய ஒரு பொருள். அந்த மாதிரி இந்த ஆன்மீகம் சார்ந்த அதாவது ஒரு வாசம். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி உள்ள வாசத்தை தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து பன்னீர், பன்னீரும் இருக்குது. இன்னொரு வந்து இன்னொரு பெர்ஃப்யூமும் நான் வச்சுருக்கேன். அது வந்து அகார் ரோஸ்னு அப்படின்னு சொல்லுவோம், அகார் ரோஸ். ஓகே, இது வந்து என்னோடய டெஸ்ட்டு. ஸோ ரீல் பேக்கேஜிங் வந்து இப்படி தான் வரும், ரீல் பேக்கேஜிங் வந்து இப்படி தான் வரும். ஸோ இது வந்து அகார் ரோஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அகார் ஓட்டும் கலந்தது ரோஸும் கலந்த ஒரு வாசம் இது, சரிங்களா? இது வந்து என்னோடய டெஸ்ட்டு சாம்பிள் பேக்கேஜிங்கு. ஓகே, இது வந்து நீங்கள் இது மேலே வந்து இது அப்ளை பண்ணிடலாம். அந்த ஒரு சொட்டு எடுத்து நீங்கள் மாதிரி அப்ளை பண்ணி உங்கள் பூஜாரியில் இல்லை நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சிடலாம். அதேமாதிரி தான் நீங்கள் ருத்ராட்சா பீட்ஸ்க்கும் இந்த பெர்ஃப்யூம் வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸு, இந்த குன்றுமணி இருக்குல்ல, அதுமாரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இது அப்ளை பண்ண கையோட இதோட வாசம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாசம். நீங்கள் தியானத்திலே அமரும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மனம் வந்து ரொம்ப தெளிவாக, அமைதியாக, ரொம்ப காமாக உங்களுக்கு வந்து அது உட்கார, நம்ம வந்து தியானத்தில் வந்து நம்ம உட்காரலாம். எஸ்பெஷலி நம்ம சொந்தமாக பயன்படுத்தும் போது, அதாவது நீ உங்களோட நாடி பகுதி, கழுத்து, காது பிறல் நம்ம போட்டு நம்ம அமைதியாக தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது, சிறப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதை பயன்படுத்தும் போது ரொம்ப மனம் ரொம்ப அமைதியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக, அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்திட்டு, எஸ்பெஷலி நம்ம அந்த பானலிங்கத்தில் அப்ளை பண்ணும்போது பூஜைகள் இருக்கும் போது அந்த வாசம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அது ஃபியூ ஹவர்ஸ் அந்த வாசம் இருக்கும். அண்ட் சமோ இது வந்து நல்ல ஒரு ஷைனிங் டெக்ஸ்சர் கொடுக்கும். அதாவது நம்ம கோயிலெலாம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, கரும் சிலைக்கு வந்துலாம் வந்து எண்ணெய் பூசுவாங்க, நல்லெண்ணெய் பூசுவாங்க. ஸோ அதேமாதிரி இதுவும் வந்து எண்ணெய் சார்ந்தது உள்ளது. ஏன்னா இதில் வந்து இயற்கையாகவே வாசம் கலந்தது, சரிங்களா? ஸோ இது பேக்கேஜிங்கு மேக்ஸிமுமே வந்து 3 ml தான் நாங்கள் கொடுப்போம், 3 ml பேக்கேஜிங்கு. அப்படி உங்களுக்கு வந்து ஆர்வமாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, மேற்கொண்ட இன்ஃபர்மேஷன் இந்த ப்ரெக்னன்ஸ் வந்து எப்படிலாம் நம்ம ஒன்றும் பயன்படுத்தலாம், வேறு என்னென்ன ப்ரெக்னன்ஸ் என்னென்ன வாசத்தில் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது, கண்டிப்பாக நீங்கள் என்னோடய பகவதி ஹெர்பலில் வந்து என்னோடய FBல வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தாராளமாக மெசஞ்சர் மூலிமாவும் காண்டாக்ட் பண்ணலாம், ரெகுலர் கஸ்டமர்ஸ் வாட்ஸ்அப் மூலிமாவும் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணால் நான் உங்களுக்கு வந்து மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுப்பேன், சரிங்களா? ஸோ இன்னும் உங்களுக்கு மற்ற ஃப்ராக்னன்ஸ்லாம் ஒன்றும் வரும்போது நான் கண்டிப்பாக என்னோடய ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன், சரிங்களா? ஸோ இது வந்து பன்னீர் வாசத்தோட, உண்மையிலே பன்னீரோட வாசம் தான் அடிக்கும். பட் நீங்கள் ரொம்ப பயன்படுத்தக்கூடாது, ஜஸ்ட் ஒரே ஒரு சொட்டு தான், சரிங்களா? நன்றி, வணக்கம்.